நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மாடித் தோட்டத்துக்கு நீர்ப்பாசனம் செய்கிறதுக்கு ரி வைஃபை மூலமாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சாக்கெட் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் நண்பர்கள் எனக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லாமல் ஏதாவது டிவைஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி டிவைஸும் இருக்குது ஒய்ஃபை கனெக்ட் பண்ணாமல் நார்மல் ரிமோட் மூலமாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய சில டிவைஸும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி தூரம் வரைக்கும் ஒர்க் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு ரிமோட் டிவைஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த டிவைஸ் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வைஃபை மூலமாக நம்ம கிரவுண்ட் ஃபுளோரக்கூடிய மோட்டரை மேலேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இதை இதுவும் ஒரு முப்பது அடி தூரத்துலேருந்து மோட்டரை ஆப்ரேட் பண்ணலாம் நம்ம மொட்டை மாடியில் இருக்கோம் மொட்டை இருந்து மோட்டர் லைன் கீழே இருக்குது ஒரு ரெண்டு மாடி மூணு மாடி கீழே இருக்குன்ற பட்சத்தில் நம்ம அங்கேருந்தே இந்த ரிமோட் மூலமாக ஆன் பண்ணிக்க முடியும் ஆனால் இந்த ரிமோட் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி வரைக்கும் ஒர்க் பண்ணும் ஆனால் நடுவில் சுவர்கள் தடுப்பு இருந்தால் அதோட டிஸ்டன்ஸ் குறையும் ஸோ இதுவும் நான் பயன்படுத்திட்டுருக்கேன் இதுவும் என்னோடய மொட்டை மாடி தோட்டத்துக்கு நான் நீர்ப்பாசனம் பண்ணுறது பயன்படுத்துகிறேன் இதில் எதுக்காக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிங்கிள் ரிமோட்டில் ரெண்டு ரிசீவர் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் ஆன்லைனில் கிடைக்குது கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அந்த ரேஞ்சு தான் கிடைக்குது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் மாடல் டிவைஸ் ஆனால் தனித்தனி ரிசீவர் ரெண்டு ரிசீவர் ஒரு டூ மாடல் இன்னொரு டூ மாடல் ரெண்டு ரிசீவரை சேர்த்து ஒரே ரிமோட்டில் அதை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இன்னும் எலக்ட்ரானிக்ஸ்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும் அது பண்ணுறதுக்கு எனக்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க நம்ம நார்மலாக எலக்ட்ரிஷியன் இருக்குதுன்னா அவளை கூப்பிட்டு கூட இதை அசன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் சுவிட்ச் பக்கத்துலேருந்து இருந்து ஆன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ரிமோட் மூலமாக ஆன் பண்ண போகிறோம் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ட மாடியில் தண்ணி செடிக்க விட வேண்டியிருக்கு ஆனால் கீழே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் நான் எதுக்காக இதை யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் தரத்தலத்தில் ஒரு மழை சேமிப்பு தொட்டி வச்சிருக்கேன் அந்த மோட்டரோட ரிமோட்டும் அந்த மோட்டரோட ப்ளக் பாயிண்ட்டும் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் மா நம்ம மாடியிலேயே ஒரு சின்ன ஒரு மோட்டார் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம டேங்க்லேருந்து வரக்கூடிய தண்ணி இந்த மோட்டருக்கும் ஒரு ரிமோட் வச்சிருக்கேன் நம்ம இதை வந்து எப்படி வேணால் ஆப்ஷன் மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ரிமோட் நான் வச்சிருக்கேன் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா உதாரணத்து ரிமோட்டை நம்ம பாக்கெட்டில் போட்டே நம்ம தண்ணி விட போகலாம் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஓஸ் ஏதாவது மடங்கிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டக்கு நம்ம ரிமோட்டில் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட வந்து ஆஃப் பண்ணணும்னு கிடையாது இப்போ இருக்கிற இடத்துலருந்தே ரிமோட்டில் ஆஃப் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ரிமோட் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது இந்த வைஃபை கனெக்ஷன்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜஸ்ட் எனக்கு நம்ம மாடியிலேருந்து தரத்தில் தரக்கூடிய மோட்டரை ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ரிமோட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைஃபை எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தெரியாது வைஃபை வேணா வைஃபை இல்லாமல் நார்மலாக எந்த கனெக்ஷன் அதிகமாக எதுவும் கொடுக்காமல் சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஏதாவது டெக்னாலஜி இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க அதனால தான் இந்த ரிமோட் டெக்னாலஜியும் கொடுத்துருக்கேன் இதுவும் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்கள் சாதாரணமாக ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு கொடுத்துருவாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு ப்ளக் பாயிண்ட் அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு இந்த ரிசீவரிலேருந்து இன்புட் எடுத்து அவுட்புட்டை கொடுத்தா முடிஞ்சிடும் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் இது எப்படி ஒர்க் ஆகுது எப்படி இது கனெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்றத நான் நான் வீடியோவில் கொடுக்குறேன் தயவு செஞ்சு எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரிக்கல் ஒர்க் தெரிஞ்சவங்க இதை செய்யுங்க அப்படி தெரியாதவங்க ஃபர்ஸனாக எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க கூப்பிட்டு செஞ்சு மாட்டி வச்சுக்கலாம் நம்ம கார்டனுக்கு தண்ணி விடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரிமோட்டில் ஏபிசிடி நாலு ஆப்ஷன் இருக்குது இந்த ஏபிசிடி நாலு ஆப்ஷனும் இந்த ரிசீவரில் ஒரு ரிசீவர் ஏபி கண்ட்ரோல் பண்ணும் இன்னொரு ரிசீவரை சிடி கண்ட்ரோல் பண்ணும் இந்த காமன் ஆன் பட்டனும் ஆஃப் பட்டனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு காமனாக ஆன் பண்ணிங்கன்னா இந்த நாலு ரிசீவரையும் வந்து இது ஆன் பண்ணோம் அதே மாதிரி காமனாக ஆஃப் பண்ணிங்கன்னா நாலு லைனையும் இது ஆஃப் பண்ணணும் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக நீங்கள் வேணுங்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் கூட தனித்தனியாக ஆன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை மொத்தமாக ஒரே நேரத்தில் ஆன் பண்ணணும் அப்படின்னாலும் ஆன் பண்ணலாம் இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து ஏ பட்டன் அழுத்துறேன் ஏ பட்டன் அழுத்தும் போது பாருங்கள் இந்த ப்ளக் பாயிண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் இதுலேருந்து எரியுது அதே மாதிரி பி பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்கேன் ஸோ ஏவும் பியும் இந்த ரிசீவரில் இருக்குது இந்த ரிசீவர்லேருந்து நான் கிட்டத்தட்ட இதில் நாலு சாக்கெட் வச்சுருக்கதால நாலு சாக்கெட்டில் ரெண்டு ரெண்டு சாக்கெட்டு ஒரு ஒரு லைனுக்கு கொடுத்துருக்கேன் இது இது தேவைப்பட்டால் நம்ம அடிஷ்னலாக ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை லைட்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கோ பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக கொடுத்து வச்சிருக்கேன் நார்மலாக ஒரு லைனுக்கு ஒரு சாக்கெட் கொடுத்தாலே போதுமானது நீங்கள் நாலு சாக்கெட்டுக்கும் ஒரே லைன் கூட கொடுத்துக்கலாம் ஆனால் அந்த நாலு சாக்கெட்டும் ஒரே நேரத்தில் எரியும் அதனால் நம்ம எப்படி வேணுன்றதை நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் மற்றபடி இது கனெக்ஷன் கொடுக்குறது ரொம்ப சிம்பிள் கனெக்ஷனாக இது நெகட்டிவ் நெகட்டி கொடுத்துருப்பாங்க அந்த பாசிடிவ் நெகட்டிவாக இன்புட்டை கொடுத்தோம்னா மாதிரி அவுட்புட் ஒரு நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் இருக்குது அதை எடுத்து நம்ம இந்த ப்ளக் பாயிண்ட்டில் கொடுத்துட்டோம்னா நம்ம மோட்டருக்கு போகிற ஒயரோட ப்ளக் எடுத்து இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரிமோட் மூலமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன் ஏபிசிடி நாலுமே டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறோம் பாருங்கள் இப்போ ஏ பட்டன் அழுத்துகிறேன் ஏ பட்டன் அழுத்தும்போது இந்த சாக்கெட் ஏரியுது அதே மாதிரி பி பட்டன் எழுதும்போது சாக்கெட் எரியுது இதோட ஒயரிங் டைக்ராமும் நான் கொடுத்துருக்கேன் நார்மல் எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ஆனால் எலக்ட்ரிக்கல் பற்றி எந்த பேசிக் ஒர்க்கும் தெரியாதவங்க தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணாதீங்க உங்கள்கிட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிஷியனை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் ஆரம்பத்தில் வரை இருக்கக்கூடிய ஒரு மோட்டாருக்கு தனி ரிசீவர் ரிமோட்டும் அதே மாதிரி மாடியில் இருக்கக்கூடிய மோட்டாருக்கு தனி ரிமோட் ரிசீவரும் வச்சுருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ரிமோட்டில் ரெண்டு ரிசீவர் இருக்க மாதிரி ஆப்ஷன் கிடை கிடைக்கல இப்போ தான் எனக்கு வந்து ஒரு ரிமோட் ரெண்டு ரிசீவர் இருக்க மாதிரி ஒரு இது கிடச்சது வேலை நம்ம வந்து ரிசீவர் வேறு வேறு ரிசீவர் வாங்கி வச்சாலும் ஒரே ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணிக்க முடியுமா இப்போ உதாரணத்து நம்ம டிவியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராண்ட் டிவி இருக்குன்னா அந்த பிராண்ட் டிவியோட ரிமோட் எடுத்து இன்னொரு டிவி ஆப்ரேட் பண்ணாலும் ஆப்ரேட் ஆகும் ஆனால் இந்த ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆப்ரேட் ஆகாது சீக்வன்ஸ் வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க அது சீக்வன்ஸ் பற்றி எனக்கு சரியாக தெரியல ஏன்னா ஒரு ரிமோட் வந்து இன்னொரு ரிசீவருக்கு ஒர்க் ஆகலை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த பழைய ரிமோட் ரிசீவரும் எடுத்து வச்சுட்டு இப்போது இந்த ஒரே ரிமோட்டில் ரெண்டு ரிசீவரும் ஒர்க் ஆகிற மாதிரி எனக்கு அமேசானில் கிடச்சிது நான் அதை வாங்கி பயன்படுத்துகிறேன் ஸோ எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா நான் ரெண்டு ரிமோட் தூக்கிட்டு போ தேவை ஒரு ரிமோட்லேயே வந்து ரெண்டுத்தையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கும் சப்போஸ் ரொம்ப தூரத்தில் வந்து மோட்டார் இருக்குது நம்ம போய் போய்ட்டு ஆன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ரிமோட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாமே வந்து நம்ம ஒர்க்கை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான சில ஐடியாஸ் தான் இதை நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன் நம்ம டேரெக்டாக மோட்டார் கனெக்ஷன் கொடுக்கறதா இருந்தால் நார்மலாக அந்த ரிசீவர் வச்சே கொடுத்துக்கலாம் இல்லை எனக்கு நான் ப்ளக் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வேணுன்ற இடத்துல நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நான் வந்து ப்ளக் பண்ணுற மாதிரி தான் கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மாடல் பாக்ஸ் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சாக்கெட்டும் ரெண்டு சுவிட்சும் போடலாம் அந்த சுவிட்சு எதுக்காக வைக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த திடீர்னு ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது பேட்டரி காலி நம்ம ரிமோட் ஒர்க் ஆகலை போது நம்ம மேனுவலாக கூட ஆன் பண்ணலாம் அதுக்காக டூவே சுட்ச் யூஸ் பண்ணுறேன் அந்த டூவே சுட்ச் இருக்கிறதால நீங்கள் ஆட்டோவில் வச்சிங்கன்னா நம்ம ரிமோட் மூலம் ஒர்க் ஆகும் அதே மேனுவல் நம்ம எம்னு மார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேனுவல் வச்சிங்கன்னா நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த டூவே சுட்ச் வைக்கிறேன் இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால இதோட ரிசீவரை உள்பக்கமாக வச்சு அசம்பிள் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரிசீவர் உள்ளார வைக்க முடியாததில் ரிசீவரை மேலே தனியாக வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நாலு சாக்கெட் போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது அதனால் நான் ரெண்டு ரெண்டு சாக்கெட்டுக்கு ஒவ்வொரு லைனை வந்து கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஏ அழுத்தணும்னா ஃபஸ்ட்டு ரெண்டு சாக்கெட் ஒர்க் ஆகும் பி போது அடுத்த ரெண்டு சாக்கெட் ஒர்க் ஆகும் அந்த மாதிரி தான் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதனுடைய ஒயரிங் டயக்ராம் வந்து சாதாரண ஃபேஸ் நியூட்ரல் டயக்ராம் மட்டும்தான் நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும் இது எல்லாமே மாடி தோட்டத்தில் வேலையை குறைக்கிறதுக்கான சில ஐடியாஸ் தான் மொட்டை மாடியில் தோட்டம் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் மோட்டார் இருக்குது அதை ஒவ்வொரு தடவையும் கீழே இறங்கி வந்து மோட்டார் ஆன் பண்ணிட்டு போய் மேலே தண்ணி விடுறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரிமோட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம குணா கார்டன் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்